हेलो फ्रेंड्स, वेलकम टू किटकैट किचन डायरीज। नम चल इतना फर्स्ट टाइम पाक सब्सक्राइब पन्नुंगा, पक्कत्तुल इरुक्कर बेल बटन प्रेस पन्नुंगा। नाम इनिक्कु पाक्क पोर रेसिपी बटर चिकन। वांगे वीडियो कुल्ला पोगलाम। चिकन 300 ग्राम नल्ला वाश पन्नि वच्चिरुक्केन। इंजी पूंडु ओरु स्पून, मिळगाय तूळ ओरु स्पून, मंजल तूळ कால் स्पून, உப்பு அரை ஸ்பூன் போட்டு நல்லா mix பண்ணுங்க। mix பண்ணி அதை வந்து 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க। ஏன்னா 15 நிமிஷம் மேரினேட் பண்ண பின்னாடி அடுப்புல பேனை வைங்க। ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க। ஊற்றி ஒவ்வொரு சிக்கனாக அதில் எடுத்து போடுங்க। போட்டு சிக்கன் வந்து சில்லி ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஆக வேண்டாம், பாதியானா போதும். சிக்கன் இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். அதை எடுத்துட்டு அதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க। மாத்திட்டு அதே பேன்ல வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை அறுத்து அதில் போட்டு நல்லா வணக்குங்க। அப்புறம் பட்டர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போடுங்க। ரெண்டு தக்காளி சாப் பண்ணி அதில் போடுங்க। மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன், இது வந்து கலருக்காகத்தான் போடுறோம். உப்பு ஒரு ஸ்பூன், எல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றுங்க। ஊற்றி அந்த தக்காளி வெங்காயமெல்லாம் வேகட்டும், வேகிற அளவுக்கு குட்டலாம். ஓரளவுக்கு வெந்தவுடனே முந்திரி ஒரு 15-20 முந்திரி போடுங்க। முந்திரியை போட்டோன்னு ஒரு வணக்கு வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க। ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து இந்த கிரேவியை ஊற்றிடுங்க। ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க। பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்குங்க। அதே பேனில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போடுங்க। ஜாரக்கழுவையும் தண்ணி ஊற்றிக்கங்க। பட்டர் அரை ஸ்பூன் போடுங்க, அப்புறம் வினிகர் ஒரு ஸ்பூன், சுகர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா mix பண்ணுங்கள். நல்லா mix பண்ண பின்னாடி அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை அதுக்குள்ளே போடுங்க। பட்டர் சிக்கன் ரெடி।
இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.